அதானி பத்தி நீங்க இது பாக்கணும்னா, இந்த ரோடு போடுறாங்க அது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வெறும் நம்ம இந்தியாக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளன்னு பார்க்க கூடாது. இது இந்த பிம்ஸ்டெக் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. இந்த பங்களாதேஷ், இந்தோனேஷியா, அது வியட்நாம், அவங்கெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த பைப் லைன்ல நம்ம ஊர்ல வந்து நம்ம வந்து போராட்டம் பண்ணி, இது நம்மளுக்காக தான் பைப் லைன் போடுறாங்களோ, நம்மளுக்காக தான் ரோடு போடுறாங்களோ, நம்மளுக்காக தான் ரயில் விடுறாங்களோன்னு யோசிச்சு, அதெல்லாம் கிடையாது. இந்த ஒரு ஆறு ஏழு நாட்டுக்காக இவங்க போடுற ரோடு எல்லாமே விட்டு விட்டா போடுவாங்க. மொத்தமா சேர்த்து பார்த்தா மொத்தமா கனெக்ட் ஆயிடும், ரோடு ஃபுல்லா கனெக்ட் ஆயிடும். இதே மாதிரி ரயில் பாத்தீங்கன்னா, எடுத்துட்டு போற ரயில் எல்லாம் கொண்டு வராங்களேன்னு பார்த்தா அது பேசஞ்சருக்கெல்லாம் கிடையாது, வளங்களை கொண்டு போய் துறைமுகங்களை விடுறது தான். இதே தான் இந்த பைப் லைனும் அதே மாதிரி தான் கொண்டு வர்றதும். இதை நிறுத்துறதுக்கு நம்ம தமிழர்கள் என்ன? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது இது வரைக்கும் நான் பேசுறது கேட்கலன்னா கூட இதை மட்டும்தான் கேட்கணும். நீங்க நம்ம எவ்வளோ விஷயத்தை பற்றி படிக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். நம்ம வந்து எப்படின்னா, ஒரு ஈஸியாக சொல்லணுன்னா, நம்மளை வச்சு பிரியாணி போட்டுட்ருக்காங்க மொத்தமாக. ஆனால் நம்மளுக்கு தெரியல நம்மளை வச்சு பிரியாணி போடுறாங்கன்னு. ஏன்னா ஒரு இடத்துல ஒருத்தன் வெங்காயம் அரிகிறான், ஒரு இடத்துல ஒருத்தன் தக்காளி வெட்டுறான், ஒரு இடத்துல ஒருத்தன் இஞ்சி பூண்டு பிடிக்கிறான், ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டுருக்கான், ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் வந்து மசாலா தயாரிச்சுட்டு இருக்கான், ஒரு இடத்துல ஒருத்தன் கோழி வெட்டிகிட்டு இருக்கான். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் தனித்தனி பிரச்சனை. இதே இந்த பிரச்சனைகளில் வந்து கடைசியாக பார்த்தா அவன் பிரியாணி தான் செய்ய போகிறான். அதுதான் இந்த சாகர்மாலை. ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், நம்ம ஊரில் நியூட்ரினோ தோன்றான், மலையை தோன்றான், மலையை தோன்றான்னா அங்கேருந்து வர கல்லை என்ன பண்ணுவான்? ஒரு மலை உருவாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? அந்த மலையை தோண்டி அந்த மலையை எடுத்துகிட்டு போய் அவன் வந்து வெளிநாட்டில் நம்ம ஊர் மண்ணு கல்லெல்லாம் விற்க போகிறான். கோல் எடுக்கிறான் கீழேருந்து, அதையும் எடுத்துகிட்டு போய் விற்கிறான். இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும், மீத்தேனாக இருக்கட்டும், எதுக்கு காவிரியில் தண்ணி வரல? காவிரியில் தண்ணி வந்தால் என்ன ஆகும்? விவசாயம் நல்லா வரும். விவசாயம் நல்லா வந்தால் என்ன ஆகும்? விவசாயி அந்த இடத்த விட்டு போக மாட்டான். விவசாயி அந்த இடத்த விட்டு போகலன்னா எப்படி நீங்கள் வந்து நோண்டி அந்த இடத்துலேருந்து உள்ளேருந்து கேஸ் எடுப்பீங்க? இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை தனித்தனியாக பார்க்குறோம். நெடுவாசலாக, கதிராமங்கலமா, நன்னிலமா, அதெல்லாம் பண்ணுறோம். நம்ம வந்து தடுத்து நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இதெல்லாம் தனித்தனியாக நடந்துட்டு தான் வருது. இந்த நடந்துட்டு வர்றதை நம்ம தற்காலிகமாக தான் நிறுத்தி வச்சுருக்கோம். இந்த சாகர்மாலா நடந்ததுன்னா இங்கேருந்து தோன்ற மீத்தேன் கேஸை எடுக்கிறதுக்கு தான் பைப் லைனை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பைப் லைன் வழியாக கொண்டு போய் துறைமுகம் வழியாக வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. அதை நம்மளால் தடுக்க முடியாது. நம்ம என்ன பிரச்சனைனா, நீட்டாக மாணவர் பிரச்சனை, விவசாயியாக விவசாயி பிரச்சனை, மீனவனாக மீனவ பிரச்சனை பார்க்குறோம். ஆனால் இது ஒரு இனப்படுகளுக்கான ஆரம்பம். எப்போ வந்து நம்ம வந்து மாணவன் போனால் பரவாயில்லை அப்படின்னு சொன்னால் அடுத்து மீனவனுக்கு வந்தான், அடுத்து மீனவன் போனான்னு பரவாயில்லன்னா விவசாயி ஆல்ரெடி அழிச்சிட்டாங்க, மொத்தமாக அழிச்சிடுவாங்க. ஒரு நாட்டில் மாணவனும் இல்லை, மீனவனும் இல்லை, விவசாயியும் இல்லை, வேலையும் இல்லை, தண்ணியும் இல்லை, என்ன பண்ணுவாங்க? மொத்தமாக அழிச்சு பாலைவனம் ஆக்குறது தான் இவங்களோட திட்டம். நிறைய பேஜ் வச்சுருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், எங்கே மூஞ்சி தெரியணும்னு இல்லை, நீங்கள் கொஞ்சம் உங்களோட பேஜ்லேயும் உங்களோட சைட்ஸ்லேயும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி மேலும் வந்து விவாதிக்கணும். தமிழர்கள் என்று வந்து சாகர்மாலான்னா என்ன அப்படின்னா, ஃபிங்கர் டிப்பில் அவங்க வந்து வச்சுருந்தாதான் நம்மளால் இந்த பெரிய ஒரு திட்டத்திலிருந்து நம்ம வந்து நம்மளோட இனத்தை வந்து காப்பாற்றிக்க முடியும். இல்லைன்னா இலங்கையில் நடந்தது வந்து இன அழிப்பு, அது ஒரு நாளில் நடந்தது. இந்த இன அழிப்பு ஒரு அஞ்சு வருஷத்தில் நம்ம இனத்தையே அழிக்கிறதுக்கான திட்டம். இது என்னோட கடமை, உங்களோட கடமையும் தான் இது. இது வந்து ரொம்ப நேரம் ஆயிருக்கலாம், ஆனால் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நீங்கள் பாருங்கள், பகிருங்க, ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களோட பேசுங்க. ஒன்றுமே முடியலையா உங்களோட கடமை.